Hello everyone, assalamu alaikum. Welcome back to Mom Seasoning. இன்னைக்கு வீடியோல மட்டன் சாப்ஸ் ஃப்ரை சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பார்ப்போம். இப்போ நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் தயிர். லெமனும் தயிரும் தான் இதுக்கு நல்ல டெண்டரைசர். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு கர்ட் வேணானா நீங்கள் பப்பாயா பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இதில் இப்போ மட்டன் சாப்ஸை ஆட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 4 சாப்ஸ் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணி ஊற வச்சிடலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணும், அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஊற வைக்கணும். பிகாஸ் நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மேரினேஷன்லேயே தான் இந்த மட்டன் சாஃப்ட் ஆக போகுது. மீன்வைல் இதுக்கு நம்ம ஒரு டிப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மின்ட் டிப் செம்மையாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன், 1 கப் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ், புதினா லீவ்ஸ், 1 லெமனோட ஸ்கின்னை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ் பெப்பர், அண்ட் கொஞ்சோண்டு சுகர். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் தயிர்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இதுவே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி டிப் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லா கபாப்ஸ்க்கும் செம டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக சீசனிங்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக குக் பண்ணதுக்கப்புறம் மட்டன் சாப்ஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். நான் ஓவர் நைட் மேரினேட் பண்ண மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தவா ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்க கிரில் பேன் கூட எடுத்து இதுல ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னு ஒன்னா நம்ம சாப்ஸ் இதுல ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே 1 சைடு 7 to 10 minutes குக் பண்ணணும். 1 சைடு ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் அதை ஃப்ளிப் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் ஸ்டீக் மாதிரி தான். நம்ம லெமன் கர்டெல்லாம் போட்டதுனால ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக இருக்கும், டெண்டரைஸ் ஆகிருக்கும். தனியாக நீங்கள் மட்டனை வேக வைக்கணும்னு அவசியமே இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் பட்டர் ஆட் பண்றேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும். ரொம்ப அருமையான ஸ்டார்டர், எஸ்பெஷலி கெஸ்ட் வரும்போது பிரியாணிக்கு சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷன் இது. நம்மளோட சாப்ஸ் 2 சைடும் நல்லா ஈவனா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். இதுக்கு நம்ம சீசனிங் ரெடி பண்ணி வச்சதை மேலே இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். நம்ம மட்டன் சாப்ஸ் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லித்தரேன். குக் ஆனதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். உள்ளங்காய் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும். இதை மின்ட் டிப்போடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ தம்ஸ் அப். சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ.